வெறியான படம், சிம்புவோட அடுத்த படம் பத்து தலை, இந்த படத்துக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு தலை. பார்த்தா பி எஸ் மித்ரன் கலகிட்டாரு, பிரின்ஸ் ஆகுது ட்ரின்ஸ் ஆகுது, ஒருத்தர் சர்தாரியாயோ சர்தாரா கார்த்தி பயங்கரமா பண்ணிருக்காரு. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தண்ணி இதுக்கப்புறம் தண்ணி விலை கொடுத்து வாங்குற நிலைமை வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரு சம மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு 10 8 கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்தி வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, தீரன், கைதி, பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்ல டீசெண்டா இருந்துச்சு, நல்ல கம்பேக், அவங்களுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு, பட் படம் சூப்பராக இருந்துச்சு. மித்ரன் தான் உண்மையான ஹீரோ, சூப்பராக பயங்கரமா இருந்து. கார்த்திக் நல்லா பண்ணிருந்தாரு, அண்ட் நைஸ் மூவி. மார்னிங் பார்த்த மூவிக்கு ரொம்ப நல்ல மூவி, ஆப்வியஸ்லி நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மூவி, எக்ஸ்பெக்டே பண்ணல, செம்மையாக எடுத்திருக்காங்க. ஸ்டோரி லைனும் பயங்கரமாக இருக்குது, கார்த்தி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீக்வல்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பிஜிஎம் நல்லா இருக்குது, சாங் வந்து அந்த ஏற்கனவே விட்டாங்கல்ல ஒரு அந்த கூத்தாடி ஆடுவாங்களே அந்த சாங், அது மட்டும் சூப்பராக இருந்தது. மற்ற சாங் அவ்வளோ இதுவாக ஆவரேஜாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம் உண்மையிலே, அது நமக்கு ஒரு சில இடத்துல கூட மேக்கப் சேஞ்ச் எல்லாம் காமிப்பாங்கல்ல, அப்போ நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. பட் இது இன்ஸ்டண்டாக கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாங்களா, அது ட்ரெய்லரில் பார்க்க அவ்வளோ இதுவாக இல்லை. அதான் மூவியில் சூப்பராக இருந்தது பார்க்க. ஹியூமர்லாம் எதுவும் இல்லை, ஃபுல் மூவியே. இந்த தீரன் அதிகாரம் ஒன்று இருந்ததுல அதில் ஒரு சீரியஸான ரோல்லே இருந்தார், அந்த மாதிரி இருக்கார். இதில் செம்மையாக இருக்கார், அந்த கொஞ்சம் வயசான கார்த்தி காமிக்கிறாங்கல்ல அதில் உண்மையிலேயே ஏதோ அவருக்கு வயசாகி அந்த கெட்டப் மாதிரியே இருக்குது, கெட்டப் போட்ட மாதிரியே இல்லை. நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு கார்த்தியும் நல்லா இருக்குது. இல்லை லேக்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்குது, பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது பார்க்குற மாதிரி. பிஜிஎம் பட்டை கிளப்பி இருக்கா, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, படம் எல்லாமே சூப்பர், செம்ம ட்ரீட் தான். அப்புறம் படம் செம்மையாக பயங்கரமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். இல்லை இல்லை கம்மி தான், ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் எடுத்து தமிழக மக்களுக்கு தண்ணியில் ஒரு செம்மையாக மெசேஜ் சொல்லியிருக்காரு, சூப்பராக இருக்கும் படம். நல்லா இருந்தா படம், சூப்பராக நல்லா பாடம், நல்ல மூவினா, செம்ம மூவி நல்லா இருக்கு, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருக்கு. ஆ சூப்பராக இருக்கு, நல்லா நல்லா பண்ணியிருக்காரு, படம் வேற லெவலில். தீபாவளி ட்ரீட் தான், ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டேன், அது ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பை தான் வேற லெவல், கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லாவே. கார்த்தியோட டேடி கார்த்தி தான் வேற லெவல், கொள்ள மாஸ் பண்ணிக்கிறாரு. ஆமா ஆமா, அது அது ஆ சூட் ஆச்சாவா, நீங்க போய் படத்தை பாருங்க, 3 மணி நேரம் சீட் விட்டு எழுந்திருக்கவே முடியாது, எஜ்ஜில் உட்கார வச்சிருக்காங்க, வேற லெவல் பண்ணி. பிஜிஎம் தான் படம் தான், பிஜிஎம் தான், பாட்டுலாம் 1 நிமிஷம் தான் வருது, பிஜிஎம் தான் படம் ஃபுல்லாவே. இவரது ஜஸ்ட் சும்மா தான் காட்டியிருப்பாங்க, குட்டி கார்த்திய போராடி இருப்பாரு, அவரோ தேச துரோகின்னு சொல்லி, லைக் இதுக்கப்புறம் நான் சொன்னா நல்லா இருக்காது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 15-30 மினிட்ஸ் தான் வந்து ஹீரோ இன்ட்ரோ, ஹீரோயின் இன்ட்ரோ, ஒரு 2 சாங் அந்த மாதிரி போச்சு. அந்த சாங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுலேயே கரெக்டாக ஸ்டோரிலேயே மெயின்டைன் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, மற்றபடி படம் சூப்பர். செகண்ட் ஹாஃப்ல அந்த சர்தார் கேரக்டர் ஒரு ஃப்ளாஷ்பேக், ஆமாம் அவங்க ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாருமே கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அது ஆக்சுவலாக ஒரு சாங்குக்கு தான் வருது, மற்றபடி மெயின் ரோலுக்கு வந்து அந்த 2 கெட்டப் தான். ஸோ அதனால் அது நல்லா பண்ணியிருந்தாங்க மேக்கப். படம் ஸ்டண்ட் சீக்வன்ஸில் எப்படி இருந்துச்சு? ஸ்டண்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆக்சுவலாக நல்லா நோட்டபுளாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் ஃப்ளோ எல்லாமே நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் தேவையான இடத்துல மட்டும் சண்டை வச்சுருந்தாங்க, சும்மா வில்லன் கூட சண்டை போடுறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தேவையான அளவுக்கு நல்லா இருந்துச்சு. லைக் எந்த ஜானர் மூவி இது? ஆக்சுவலாக ஒரு
மிஸ்ட்ரி த்ரில்லர் தான், மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது ஆரம்பிக்கும் போது வந்து பெட் பாட்டில் ட்ரிங்க்ஸில் வந்து என்ன இஷ்யூ இருக்காது வாங்கினா, அதுலேருந்து ஒரு வாட்டர் மாஃபியா எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சக்ஸஸ் ஆக்சுவலாக நல்ல மூவி, ஆமாம் நல்ல நல்ல மூவி, பட் ஃபினான்ஷியலாக எப்படின்னு தெரியல, பிகாஸ் இன்றைக்கே வந்து புள்ளி. ஆமாம் ஆமாம் இது இது நல்லா இருந்துச்சு. ஜென்ரல் தான் மூவி பாருங்கள், அது சொன்னோன்னா நம்ம அந்த மைண்ட் செட்லேயே பார்ப்போம். ஸோ இருந்துச்சு, சூப்பராக இருக்குது பார்க்குறது உண்மையிலே. ஆ செகண்ட் பார்ட்க்கு லீட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டிங் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டிங் தான், சூப்பராக இருக்கும் மூவி. புரியல இந்த த்ரில்லர் த்ரில்லிங்காக மூவி பார்க்குறவங்களுக்கு இதை இந்த மாதிரி மூவி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த த்ரில்லர் ஆடியன்ஸஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வல் பிளாக்கு கொஞ்சம் முன்னாடி ரிவீல் ஆகுது, சூப்பராக இருக்காரு பார்க்க, செம்மையாக இருக்காரு. எதிர்பார்க்கல ஆக்சுவலி, பட் ரொம்ப சூப்பராக இருக்காரு பார்க்கறது. ஆக்சுவலி அந்த ஃபைட்டுக்கு பின்னாடி அந்த மியூசிக் அதெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. சாங்கில் மட்டும்தான் அந்த ஒரு சாங் மட்டும்தான் 8-8 லாஜிக் மிஸ்டேக் எதுவும் இல்லை, டப்பிங் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக, மற்றபடி எல்லாமே சூப்பர். ஆ ஆமாம் சர்தார் சான்ஸே இல்லை, படம் செம்ம மாசாக இருந்துச்சு. கார்த்தி வந்து வந்தியத்தேவனா எப்படி க்யூட்டாக கிளாஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செம்ம மாஸ் பெர்ஃபார்மன்ஸு. தீபாவளிக்கு வந்து சரவடி ட்ரீட்டுன்னு டபுள் ட்ரீட்டுன்னு சொல்லலாம், அப்படி இருக்குது படம். அவரோட பெர்ஃபார்ம், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நாங்கள் எதிர் இவ்வளோ அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவார்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரொம்பவே மேலே இருக்குது. கார்த்தி படம்னா ஹியூமர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கிளாக், அது ஒரு மிக்சிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஹியூமர் இடம் இருக்கா? ஸ்டார்டிங்கில் இருக்குது, போக போக இல்லை, பட் அவரோட அவர் ஆக்ஷன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு புது கார்த்தியை பார்க்குறோம். அவர் அப்படி அவரோட கரியரில் தி பெஸ்ட் அண்ட் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். லேக் ஆச்சா செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் சீனில் கொஞ்சம் லேக் ஆகுது, அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து அது லேக் நமக்கு மறந்து போகிற அளவுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் அரசியல் பேசியிருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இல்லை, மொத்தமாக தண்ணி வாட்டர் மாஃபியாவை பற்றி பேசியிருக்காங்க. கெட்டப் சேஞ்ச் வந்து சில போடணுமேனு போடாமல் கதைக்கு தேவையான மாதிரி போட்டிருக்காரு, பட் எங்கேயுமே அது வந்து கண்ணுக்கு ஊற்றாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லாஜிக் மிஸ்டேக் எதாவது இருக்கா? லாஜிக் மிஸ்டேக் பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு தெரியல, அது அவங்க ஆக்ஷனில் வந்து நம்ம கண்ணை வந்து நிறைச்சிடுறாங்க, அதனால லாஜிக் மிஸ்டேக் பார்க்குற அளவுக்கு தெரியல. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கிடையாது, ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான், அவ்வளோ ஒரு ரேசியாக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. பிஜிஎம்லாம் சான்ஸ் இல்லை, பாட்டு பெருசாக இல்லை, பட் பிஜிஎம்ல பெருக்கி விட்டுருக்காரு. ராஷி கண்ணா ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எதாவது இருக்கா அதிகமாக? ஆ ஸ்க்ரீன் ஓரளவுக்கு இருக்குது, பட் லைலா தான், லைலாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் டாப். சர்தார் தான் ஷூர் ஷாட், சர்தார் தான் வேற லெவல் தான். அது லைலாவோட கம்பேக் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, பழைய மாதிரியே இருக்காங்களா இல்ல புது வகை? இல்ல இல்ல, அவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் வராங்க, அம்மாக்கு அம்மா சென்டிமெண்ட் வராங்க, அந்த இதை வந்து செம்மையாக பண்ணிட்டு போயிருக்காங்க, அந்த ஃபீல் அம்மா இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அரசியல் பேசுற மாதிரி அதெல்லாம் இல்ல, இது வேற, இது கதையே வேற மாதிரி இருக்கு நிஜமா. இல்ல நீங்க பார்க்கும் போதே ஒரு இல்ல தண்ணி, இது வந்து சொல்றாங்க அது எப்படி பாட்டில் பாட்டில் கொடுக்குறதான, அது கவர்மெண்ட் இது சொல்ல, அது வேற இது மாதிரி காமிச்சிருக்காங்க, ஆனா அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க, தனியார் இது போகாத மாதிரி. கார்த்தியோட படம்னாவே கொஞ்சம் ஹியூமர் மிக்சிங்கா இருக்கும், இந்த படத்துல எப்படி எல்லாமே இருக்கு போகுதுல, காமெடி இருக்கா? ம் இருக்கு. அதான் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சொன்னீங்களா, சிறுத்தை அந்த போலீஸ் தான் கேட்டேன், அந்த மாதிரி நல்லா ஃபன் பண்ணியிருக்காரு. ப்ரோ இல்லை மீடியா பற்றி தான் ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு அவர், அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாமே போட்டு ஒரு லைக்ஸ் வாங்குறதுக்காக இது பண்ணுறதுக்காக பண்ணுவார், அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. போலீஸ் கேரக்டர் ஸ்பை சர்தார் கேரக்டர் தான், அவர் ஃபைட்லாம் வேற லெவலில் வச்சுருக்கோம், ஃபைட்டுக்காகவே திரும்பி போய் பார்க்கலாம். ஆ பார்த்தேன், சர்தார் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அது அவர் சாங் பண்ணுறாரு, அந்த சாங்கில் வருது, அந்த ஸ்பைக்கு போகும்போது அந்த இடத்துல என்னென்ன தேவையோ அந்த கெட்டப் அவர் சேஞ்ச் பண்ணுறாரு. ஆ எல்லா கேரக்டருமே அந்த எல்லாம் ஜீவி பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் என்ன கூட ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு, அந்த ஃபீல் வந்துச்சு, அதான் சொல்லுங்கள். நான் உட்காந்து பார்க்கும்போது அந்த சென்டிமெண்ட் அப்போ எனக்கு ஃபீல் கண்ணுக்கு அதுவும் கலங்குது அப்படி, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தாண்டி ஒரு சக்ஸஸ் இந்த படம் தான்.
கண்டிப்பாக அவருக்கு இது பயங்கரமாக பேர் வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி தீபாவளிக்கு இது அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அவங்களுக்கு கார்த்தி அவங்க ஃபேனுக்கும் செம்மையாக இருக்கு. கார்த்தி அவர் எதிர்பார்த்து வருவாங்கள்ல, அந்த காமெடி ஃபைட் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது.